ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கற்கண்டு. கற்கண்டு அப்படின்னா இலக்கணம். குற்றியல் நுகரம் குற்றியல் இகரம், அதாவது உகரம் இகரம். நினைவு கூறுக, தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து என இரு வகையாக பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், அதிகாரக் குறுக்கம், அவகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என்பனவாகும். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியல் உகரம் பற்றி இனி காண்போம். குற்றியல் உகரம் குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லிப்பார்கள். மூன்று சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கும். சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒழிக்கும். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒழிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியல் உகரமாகும். குருமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு, காசு, எக்கு, பயிறு, பாட்டு, பந்து, சால்வு. வல்லின உகரம் அப்படின்னா ஒன்றுல, வல்லின உகரம் அப்படின்னா ஊனாக்கு நேரம் எழுத்து வரும். இக் பிளஸ் ஊ கு, இச் பிளஸ் ஊ சு, இட்டு பிளஸ் ஊ டு, இத்து பிளஸ் ஊ தூ, இப்பு பிளஸ் ஊ பூ, இர் பிளஸ் உ ரு, அதுதான் வல்லின உகரங்கள். சரியா? அடுத்து தனிக்குறி எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியல் உகரம் என்பர். எடுத்துக்காட்டு, புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7. குற்றியல் உகரத்தின் வகைகள். குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஒன்று வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம், தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும், ஈரெழுத்துனா 2 எழுத்து மட்டும்தான் வரும். நெடில் தொடர்னா பா மா, அதனால் நெடில் தொடர். அதுக்கடுத்து குசுடு துபுர் எந்த எழுத்து வந்தாலும் அது வந்து நெடித்தொடர் குற்றியல் உகரம். அந்த 6 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து வரும், 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும், அது வந்து நெடித்தொடர் குற்றியல் உகரம். ஆயுதத்தில் குற்றியல் உகரம், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும், தொடர்ந்து வரனா ஆயுத எழுத்துக்கு அடுத்து வரும் குசுடு துபுர், தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். எக்கு அக்து. மூணாவது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம், அதாவது கடைசி எழுத்து குசுடு துபுரில் முடியும். அதுக்கு முன்னாடி எழுத்தை பார்க்கணும். அந்த எழுத்து பிரித்து பார்க்கும்போது ஆனால் ஆவணம் ஏதாவது ஒரு எழுத்து வந்ததுன்னா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். எப்படின்னா இர் பிளஸ் ஆ ரா, இப்பு பிளஸ் ஆ பா, இ பிளஸ் இல் பிளஸ் ஆ லா, இந்த மாதிரி உயிரெழுத்து வந்ததுன்னா பிரிக்கும்போது உயிரெழுத்து வந்தால் அது வந்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். அதாவது தனி நெடில் அல்லாத, தனி நெடில் தனி நெடில் கூட குசுட்டு துபுர் எழுத்து எழுத்து வந்ததுன்னா, குசுட்டு துபுர் வந்ததுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். அடுத்து வன் தொடர் வன் எழுத்து வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா கசடத்தை பெற, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர், அதாவது வல்லினமை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். அதாவது குசுட்டு துபுர் எழுத்து வந்து அந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் அதுக்கு பின்னாடி வந்ததுன்னா, அதாவது பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று, இதெல்லாம் வன் தொடர் குற்றியல் உகரம். அப்புறம் மல்லின எழுத்து ஞங்கன ஞமன, அதாவது மென் தொடர் குற்றியல் உகரம் இக்கு இச்சு இன்னு இந்து இம் இன், மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு, பக்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர் குற்றியல் உகரம் எறள வளல, ஈர் இல் இவ் இல் எல். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும்.
எய்து, மார்பு, சால்பு, மொழ்கு. குச்சிய லிகரம். லிகரம் அப்படின்னா இகரம், இக் ப்ளஸ் இ கி அந்த மாதிரி தான், இம் ப்ளஸ் இ மீ, இட்டு ப்ளஸ் இ டி இந்த மாதிரி. ஈனாக்கு நேரம் எந்தெந்த எழுத்து வருதோ அது ஃபுல்லாக இகரம், அதுதான் குற்றிய லிகரம். வரகு ப்ளஸ் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள், வரகு யாது என ஒழிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி என்று ஒழிக்கிறது, அதுவும் முழுமையாக ஒரு மாத்திர அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திர அரை மாத்திர அளவாக குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திர அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியல் இகரம் எனப்படும். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் சீக்கிரம் டு குற்றியல் இகரம். இகரம் அப்படின்னா ஈனாக்கு நேரம் எந்தெந்த எழுத்து வருதோ அது ஃபுல்லாக இகர எழுத்துக்கள். குறுமினா குறுகி ஒழிக்கும், அவ்வளோதான். குற்றியல் இகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும். இடம், குற்றியலர் சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது, குற்றியலர் சொற்களை தொடர்ந்துனால் அந்த குசுடுதுபுர் இருக்கலாம் அது முதல்ல அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். குற்றியது குசுடுதுபுர் ஒரு வார்த்தையில் முடிஞ்சு அடுத்து ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் யா அப்படின்னா தான். எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்பொழுது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் அந்த கு வந்து இக் ப்ளஸ் உ, அது வந்து உகரம் வந்து என்ன ஆகுது இகரமாக மாறும். இக் ப்ளஸ் இ கி அப்படின்னு மாறிடுது. உகரம் வந்து ஊனாக்கு நேர வார எழுத்து வந்து ஈனாக்கு நேர வார எழுத்தாக மாறிடுது, சரியா? கூனா வந்து கீனாவாக மாறிடுது, அதுதான் உகரம் வந்து இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். கொக்கு ப்ளஸ் யாது, கொக்கி யாது, அது இக் ப்ளஸ் உ வந்து இக் ப்ளஸ் ஈனாக மாறிடுது. அது வந்து தோப்பு ப்ளஸ் யாது, தோப்பு யாது. இப்பு ப்ளஸ் ஊனா வந்து உகரம் வந்து இப்பு ப்ளஸ் இ அப்பியாக மாறிடுது, அதுதான். நாடு ப்ளஸ் யாது, நாடு யாது. இட்டு ப்ளஸ் உ வந்து இட்டு ப்ளஸ் இயாக மாறி டியாக மாறிடுது எனப்படுவது. அது இத்து ப்ளஸ் வந்து தூ, அது வந்து எப்படியாருது இத்து ப்ளஸ் இ தி எனப்படுவது யாது அப்படின்னு மாறிடுது. இதுதான் உகரம் வந்து இகரமாக மாறுது. இது குற்றிய லிகரம். மியா என்னும் ஓரசை சொல், அதாவது ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீயில் அதாவது மீ சீக்வல் எழுது இம் ப்ளஸ் இ, அதுதான் மீ. அந்த ஈனாக்கு நேரம் எழுதி எழுத்து வருதுல்ல, இம் ப்ளஸ் இ என்னது மீ. அப்போது அது வந்து இகரத்துக்கு நேராக ஈனாக்கு நேராக வாடுறது மீ. இகரம் குற்றியல் இகரமாகும். இது சொற்கள் இடம் பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். கேல் ப்ளஸ் மியா, கேன் மியா. செல் ப்ளஸ் மியா, சென் மியா. குற்றியல் இகரம் தற்போது உரைநிலை வழக்கில் இல்லை, இது வந்து இப்போ வந்து நடைமுறையில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. தெரிந்து தெளிவோம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம். குறி எழுத்துக்களை குறிக்க கரம், எடுத்துக்காட்டு அகரம், இகரம், உகரம், ககாரம், மகரம். நெடு எழுத்துக்களை குறிக்க கான், எடுத்துக்காட்டு ஐகான், அவுகான். குறி நெடு எழுத்துக்களை குறிக்க காரம், எடுத்துக்காட்டு மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். ஆயுத எழுதியை குறிக்க கேனம், எடுத்துக்காட்டு அக்கேனம். தெரிந்து தெளிவோம். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிலக சொற்கள் இல்லை. மேலும் சு, டு, ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிலக சொற்களும் இல்லை.